ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராஃப்ட் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம செகண்ட் சேனலுக்காக ஒரு சில திங்ஸ் எல்லாமே வந்துட்டு நியூவாக வாங்கிட்டு வந்திருக்கேன். அதை தான் வந்துட்டு நம்ம ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு 4 பேக்கெட் கிட்டே, அதாவது பார்சல் கிட்டே இருக்குது. நம்ம ஒன்று ஒன்றா வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ஒயிட் கலர் கவரில் இருக்குல்ல, அதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா? இந்த மாதிரி நிறைய ரிவ்யூ வீடியோஸ் அண்ட் கிராஃப்ட் வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த கவரில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ஃப்ரூட்ஸ் நான் வாங்கியிருந்தேன். இது வந்துட்டு லூஸில் தான் வாங்கியிருந்தேன். லூஸில் வந்துட்டு ஒரு 4 பீஸ், ஒன்று ஒன்றுத்துலேயும் 4 பீஸ் வாங்கி மொத்தமாக கவரில் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆப்பிள் இருந்துச்சு. ஆப்பிள்லேயே வந்துட்டு 2 கலர் இருந்துச்சு. ஒன்று மேலே ஒயிட்டாகவும் கீழே வந்துட்டு ரெட்டாகவும் சேர்ந்துருந்த மாதிரி, அந்த மாதிரியில் ஒரு 4 வாங்கினேன். வெறும் ரெட் கலர் ஆப்பிள் இருந்துச்சு, அதில் ஒரு 4 பீஸ் வாங்கினேன். ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆனால் ரொம்ப சின்னதாக எனக்கு கிடைக்கல, இந்த சைஸில் தான் கிடச்சிச்சு. இதை விட சின்னதாக கேட்டேன், இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் பார்பிக்கு வந்துட்டு இதை விட கொஞ்சம் சின்னதாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். சரி ஓகே, பரவாயில்ல, இது கிடச்சதுக்கே ஓகே, இப்போதைக்கு வாங்கிட்டு வரலாம்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த மாதிரி ஒரு சில ஃப்ரூட்ஸ், ஸ்ட்ராபெரி மாதிரி இருந்துச்சு, மேங்கோ இருந்துச்சு, அதுக்கப்புறம் பேரிக்கா மாதிரி ஒரு சில ஐட்டம்ஸ் இருந்தது. ஸோ இந்த மாதிரி நல்லா இருந்துச்சு. இன்னும் கிரேப்ஸ்லாம் இருக்கான்னு கேட்டால் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இவ்வளோதான் இருந்தது. எல்லாமே வந்துட்டு தெர்மாகோலில் பண்ணதுன்னு நினைக்கிறேன், நல்லா இருந்துச்சு. ஸோ அதில் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி பிளாஸ்டிக்கில் வந்துட்டு கோக்னட் வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இதையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாக தான் கொடுப்பேன்னு சொல்லிட்டாங்க. இதில் எத்தனை பீஸ் இருக்குன்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, சொன்னாங்க தான் எத்தனை பீஸ் ஞாபகம் இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தான் இருந்துச்சு, இருந்தாலும் தனியாக கிடைக்கல. சரி ஓகே, குட்டி குட்டி தேங்காய் மாதிரி தேவைப்படுச்சுன்னு சொல்லிட்டு நான் வாங்கியிருந்தேன். இது ஓரளவு தான் பார்க்க நல்லாயிருக்கு, ஆனால் ரொம்பலாம் வந்து தேங்காய் மாதிரி அப்படியே நல்லாலாம் இல்லை. ஸோ அந்த ஃப்ரூட் அளவுக்கு வந்துட்டு இல்லைன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஓரளவு இருக்குது. இது ஓப்பன் பண்ணுற மாடலில் இருந்துச்சு இந்த மாதிரி குட்டியாக. ஸோ பார்க்க குட்டியாக அந்த சைஸ், அந்த பார்பிக்கு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. சரி எதுக்காக தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கினேன். ஒரு பேக்கெட் தான் சொன்னாங்க, சரி ஒரு பேக்கெட் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன் நான். ஓகே, நெக்ஸ்ட் வந்து இந்த பாக்ஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அர்ச்சனாவுக்கு தேவைப்படுறது, அர்ச்சனாவுடைய பேபிக்கு தேவைப்படுறதான் வாங்கியிருந்தேன். ஸோ நம்ம செகண்ட் சேனலில் இப்போ அர்ச்சனா முள்ளுமலரூமில் வர அர்ச்சனா கேரக்டரில் இருக்கிறவங்க வந்துட்டு இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து வளகாப்பு வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு பேபி பிறக்கிறது தான், ஸோ குழந்தை பிறக்கிறது தான். ஸோ குழந்தை பிறந்துட்டதுக்கப்புறம் குழந்தைய வச்சு கூட்டு போகிறதுக்காக ஒரு குட்டி வண்டி தேவைப்படும் இல்லையா, அதனால இது வாங்கினேன் நான். இந்த வண்டியில் வச்சுட்டு எங்கேயாவது வெளியில் போகும்போது, அது ஷாப்பிங் போகும்போது, இது இந்த இதில் வந்து அந்த குழந்தைய வச்சு கூட்டு போகிற மாதிரி நம்ம காமிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அர்ச்சனா சீனும் முள்ளுமலரும் சீனும் நான் அடிக்கடி வந்துட்டு நம்ம செகண்ட் சேனலில் காமிக்கிறேன், நிறைய பேர் காமிக்க சொல்கிறீங்க. ஸோ இன்ன வரைக்கும் நம்ம செகண்ட் சேனல் யாருக்காவது தெரியாமல் இருக்குன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம செகண்ட் சேனலுக்கான லிங்க் கொடுக்குறேன். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பார்பி ஷோஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ தேவைப்படுறவங்க, பிடிச்சிருக்கிறவங்க, பார்பி ஷோ பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க மறக்காமல் அந்த சேனலையும் விசிட் பண்ணி பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி நான் 2 வாங்கினேன். ஓகேங்களா? 2 குட்டி குட்டி வண்டி வாங்கினேன். பிங்க்கில் ஒன்று பொண்ணு வாங்கினேன், லைட் ஒயலட் கலர் மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதாவது லைட் பிங்க் கலர் மாதிரி, அதில் ஒன்று வாங்கினேன். நல்லா தான் இருந்துச்சு. இது வந்து எனக்கு தனியாக வேறு எந்த ஷாப்லேயும் கிடைக்கல. ஸோ நான் ஒரு ஷாப்பில் பார்த்தேன், நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். அது அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு டால் வாங்கினேன். டால் தான் நம்மக்கிட்ட நிறைய இருக்கே, எதுக்கு இது வாங்கினீங்கன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு வாங்கினதுக்கு முக்கியமான ரீசன் இதோட ட்ரெஸ்ஸுன்னு சொல்லலாம். நான் நிறைய டால் வாங்கியிருக்கேன், ஆனால் எந்த டால்லையுமே இந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் நான் பார்த்ததில்லை. ஸோ வாங்கினதில்லை. ஸோ இந்த டாலில் பார்த்தேன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் வந்து நம்ம அஞ்சலி இருக்காங்க இல்லையா, குட்டி பாப்பா குட்டி பொண்ணு, அவங்களுக்கு வந்து போடணும்னு ஒரு ஆசை எனக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு இந்த மாடலில். அது மட்டும் இல்லாமல் இந்த டாலே பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக தான் இருந்துச்சு. ஸோ வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு, உட்கார வைக்க முடிஞ்சிச்சு, நல்லா அந்த லப்பர் குவாலிட்டி மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த டால் நம்ம வேறு ஏதாவது கேரக்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம், டீச்சர் கேரக்டர் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். ஃபேஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருந்துச்சு, ஹேர்மே நல்லா இருந்துச்சு. ஸோ ஒரு சில டால்க்குலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வாங்குற டாலில் ஃபேஸ் அவ்வளோ நல்லா இருக்காது, ஆனால் இதுக்கு வந்துட்டு ஃபேஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால தான் நான் வாங்கினேன். அப்படி மேக்கப் பண்ண டால் எப்படி இருக்குமோ, மேக்கப் செட்டில் வரும்ல அந்த டால் மாதிரி இருந்துச்சு. ஹேர் ஓரளவு மீடியமாக இருக்குது அப்படிங்கிறதுனால சரி ஓகே நம்மளுக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருக்கேன். ஓகே, அடுத்தது இந்த பாக்ஸில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இந்த பாக்ஸில் கொஞ்சம் நிறைய திங்ஸ் இருக்குது, ஸோ நான் காமிக்கிறேன். எல்லாமே வந்துட்டு டபுள் டபுளாக இருக்குது, என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி கவு வாங்கினேன், மாடு வாங்கினேன். இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னது, நம்ம ஆல்ரெடி வச்சிட்ருக்கோம், அது வந்து கொஞ்சம் பெருசு, இது வந்து அதை விட கொஞ்சம் சின்னது. அதாவது அந்த மாட்டோட கண்ணுக்குட்டி அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம் இந்த மாடு. ஸோ அதனால் வாங்கினேன். இந்த குட்டி மாடு என்கிட்ட இல்லை, இந்த குட்டி மாடு யூஸ் பண்ணணும்னு எனக்கு வாங்கணும்னு தோணிட்டே இருந்துச்சு. இதை வச்சுட்டு நம்ம மாடோட கண்ணுக்குட்டி மாதிரி கூட நம்ம வச்சுக்கலாம் இல்லையா, சரி அதனால் வாங்கலாம் அப்படின்ட்டு 2 பீஸாக வாங்கினேன். சரி போனதோட 2 பீஸாக வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பீஸ் நான் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ ரெண்டுமே க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. இது வந்துட்டு அந்த சைடில் வந்து ஒரு சின்ன பட்டன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அதை சுற்றி விட்டோம்னா ஓடும் ஆட்டோமேட்டிக்காக, அது இன்னும் நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ அதனால் வாங்கியிருக்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 2 குட்டி குட்டி பிளாஸ்டிக் ஊஞ்சல் வாங்கினேன். இது வந்து ரொம்ப பெருசு இல்லை, ரொம்ப சின்ன சின்னது தான். இதில் வந்துட்டு நம்மளோட குட்டி டால் கூட உட்கார முடியாது, ரொம்ப சின்ன டால் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட உட்கார வச்சு சுத்த முடியாது. ஆனால் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. அது ஒரு ஊஞ்சல் ஊஞ்சல் இல்லை, இது ஆக்சுவலி ராட்டனம், ராட்டனம் மாதிரி இருந்துச்சு. இது அப்படியே சுத்தம் போது அழகாக அந்த வலையில் சுற்றினுச்சா, சரி நல்லா இருக்குது பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அந்த சின்ன பசங்க வந்து விளையாடுற மாதிரி அந்த மாதிரி ஏதாவது சீன் வந்துட்டு எடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக.
ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எலி, ரெண்டு குட்டி குட்டி எலி வாங்கிட்டு வந்திருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கில், இது வந்து பார்க்க நேச்சரான ஒரு எலி மாதிரிலாம் இருக்காது, ஆனால் வந்து பிளாஸ்டிக்கில் நல்லா இருந்துச்சு. இது வந்து இழுத்து விட்டு ஆட்டோமேட்டிக்காக ஓடும், அது வந்து இன்னும் நல்லா இருந்ததா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் லைட் வேறு எரியும், நம்ம இழுத்து விட்டுட்டோம்னா அது வந்துட்டு வேகமாக போகும்போது ஃபோர்ஸாக இழுக்கும் போது லைட்டும் எரியும். ஸோ நைட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், அதனால நான் வாங்கியிருந்தேன் பிளாஸ்டிக்கில். இங்கே பாருங்கள், நான் ஃபாஸ்ட்டாக இழுக்கும் போது அது வந்துட்டு அழகாக லைட் எரிஞ்சிச்சு. சரி இதுலேயும் ரெண்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பீஸ் வாங்கியிருந்தேன். ஓகேங்களா, இந்த வச்சியும் நான் வந்துட்டு கண்டிப்பாக நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே வச்சுட்டு நான் நிறைய வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நான் நிறைய ரிவ்யூ பண்ணுற மாதிரி ஐட்டம்ஸ் ஏதாவது திங்ஸ்லாம் வாங்கினேன்னா நம்ம கிராஃப்ட் தமிழ் சேனலில் ஷேர் பண்ணுவேன். இதெல்லாம் நம்ம வந்துட்டு செகண்ட் சேனலை யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு வீடியோ போடுவோம். ஸோ அதனால் ரெண்டு சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்ன கிராஃப்ட் வீடியோ போடலான்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.